எப்ப ராசா, ஒன்னு மேல போ இல்லனா கீழே வா, அது என்ன விளையாட்டு? கோட்டுக்கு மேலேயே போறியே, இப்படி போனா நாங்க என்னதான் பண்றது? வணக்கம் நண்பா, கடந்த டூ டேஸா பாத்தீங்கன்னா ஷிபா இனோ காயின் எக்ஸ்பெஷலா பிட்காயினுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ரேஞ்சில வந்து சைட் வேவ்ஸா பாத்தீங்கன்னா சார்ட் மூவ் ஆயிட்டு பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சைட் வேவ்ஸ் வந்து எதுக்குப்பா ஆகுது? அந்த சைட் வேவ்ஸ் சார்ட் மூவ் ஆகும் போது ஒரே பிரைஸ்ல திருப்பி 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 போயிட்டு வரும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் வந்து பண்றது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் எதுக்காண்டி நடக்குது அப்படின்ற விஷயத்தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஷிபா காயின் பிரைஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே லைவ் சார்ட் மூலமா பண்ணி பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல கூட ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில சார்ட் ரீடிங் மெக்கானிசம் மூலமா பாசிபிள் ஆகும். நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி பை பண்ணிக்கிட்டு சார்ட் ரீடிங் மெக்கானிசம் இருக்கு இல்லையா அதை கத்துக்கிட்டு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி ஷார்ட் டேர்ம்லயே வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல கூட சார்ட் ட்ரேடிங் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா அதுக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் பை பண்றது மூலமா நீங்களுமே ஷார்ட் டேர்ம்ல வந்து அதிகமான ப்ராஃபிட்டை வந்து பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகேப்பா, இந்த ஷிபா இனோ காயின் பிட்காயின் இத்தீரியம்லாம் இருக்கு இல்லையா, எதுக்காண்டி கடந்த டூ டேஸா ஒரே பிரைஸ்லயே போயிட்டு இருக்கு, அதுக்கு என்னப்பா ரீசனு? அப்படி போகும்போது நமக்கு எது பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஒரு மார்க்கெட் வந்து கிளியரா அப் ட்ரெண்டுக்கு தான் போதா இல்ல டவுன் ட்ரெண்டுக்கு தான் போதா அப்படின்ற விஷயத்த வந்து கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அந்த மாதிரி சைடு வேவ்ஸ்ல போகும்போது ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு வந்து மார்க்கெட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிட்டு சல்லுன்னு மேல ஏறலாம். ஒருவேளை மார்க்கெட் ப்ரெஷர் வந்து அதிகமாச்சு, செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதிகமாகும் பட்சத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழேயும் போகலாம். சோ அதே மாதிரி இந்த சைட் வேவ்ஸ்ல இருக்கு இல்லையா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும் போது நம்ம என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். ஓகேவா, சோ கண்டிப்பா பெரிய ப்ராஃபிட்டோ இல்லைனா வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்துக்கு வெயிட் பண்ணி ஆகணும். அதுல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா அது எங்க இருக்குன்னு பாத்துட்டு இந்த சைட் வேவ்ஸ்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சமா பிரேக் அவுட் ஆயிட்டு மேல வர்றதுக்கோ எல்லாம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே போறதுக்கோ வெயிட் பண்ணி ஆகணும். சோ அப்பதான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து நம்மளால கணிக்க முடியும் ஈஸியா. அதே மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் வந்து எதுக்காக ஃபார்ம் ஆகுது, இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ரீசன் இருக்காப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாலிடேஸ்லயோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லயோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் வேவ்ஸ் வந்து மார்க்கெட்ல அதிகமா ஆகும். எதுக்காக அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உள்ள இருக்க மாட்டாங்க, அதாவது சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து அந்த அளவுக்கு உள்ள இருக்க மாட்டாங்க இந்த ஹாலிடேஸ் டைம்ல வந்து. ரெண்டாவது வந்து புது புது இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைட் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்து ஷிபா காயினோட அந்த சைட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா அதை அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் பைனான்ஸ் இருக்கு இல்லையா அதை ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் சைட் வேவ்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷிபா காயின் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடுவில் ஒரு லைன் இருக்குதா, அந்த லைன்லயே பாத்தீங்கன்னா மேக்சிமைஸ் பாயிண்ட் வந்து லைன் சார்ட்ல அமைஞ்சிருக்குதா, ஸோ இதைத்தான் சைட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் மார்க்கெட் வந்து அப்பாக போதா கீழே போக போதா அப்படின்ற விஷயத்த வந்து கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் சைட் வேவ்ஸ். ஓகேவா, நல்ல ஒரு லைன் போகுதுன்னா அந்த லைனை பிரேக் பண்ணாம மேலேயும் ஏறாம அதிகமா கீழே இறங்காம பாத்தீங்கன்னா அந்த லைன்லயே வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும் மார்க்கெட் வந்து. கேண்டில் ஸ்டிக் சார்ட்லயும் பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரிஞ்சிட்டு இருக்கும் ஒரு லைனை நம்ம டிரா பண்ணி பாக்குற அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு சரியா. ஸோ கேண்டில் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்காண்டி காயின் ஸ்டாட் இருக்கு இல்லையா அப்படின்ற அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி லைன் சார்ட் கேண்டில் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஹிஸ்டரியை கொஞ்சம் பெரட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் வேவ்ஸுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஃபிளக்சுவேட் ஆகிட்டு மேலே போயிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ஈஸியாக கணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 3 மந்த் 1 வீக் இருக்கு இல்லையா, அதில் வந்து எங்கே சைட் வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு எந்த ஒரு காயினாக இருந்தாலுமே நான் ஷிபாக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 3-3 போயிட்டு இருக்கு அப்படின்னா இதோட மேஜர் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து 3-5 இருக்கு இல்லையா, அங்கே அமைஞ்சிருக்குது. அதை பிரேக் பண்ணி மேலே ஏற வேண்டும் ஓகேவா. மேலே ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை கீழே இறங்குது அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் வந்து 3-1 அப்படின்ற ப்ரைஸுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் ஆல் டைம் காட்டுறேன் இல்லையா, ஆல் டைம் லைன் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் சார்ட்டில் வந்து டாட் வச்சு காமிக்கிற மாதிரி அந்த சைட் வேவ்ஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கா. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கா. ஸோ இதுதான் சைட் வேவ்ஸுக்கு உண்டான பவர். சைட் வேவ்ஸில் வந்து மார்க்கெட் ஒன்றும் மேலே ஏறலாம் இல்லை கீழேயும் இறங்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் எப்போ வரும் அப்படின்ற விஷயத்துக்காண்டி தான். ஸோ மேலே சைட் வேவ்ஸ் போச்சு மேலே ஏறிச்சு அப்படின்னா 3-5 பிரேக் பண்ணி மேலே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். கீழே போச்சு அப்படின்னா 3-1 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பை பாயிண்ட்டை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைன் டச் பண்ணிட்டு மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பை பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பைங் அதிகமாக இருக்குது. டவுட் இருக்கும் மதத்தில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.